உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ குறித்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது புபோக் சென்டோனி, பரிஸ், 10 SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூக்காய், பரிஸ், 10 லாஷப்பல். ஒருமுறைய அழுத்தங்கள் ஆயினி.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ஆயினி.com. பிரான்சில் நவம்பர் 1. இந்த நாள் பிரான்சில் ஏன் விடுமுறை நாளாக இருக்கிறது? இந்த நாள் பாரம்பரியமாக பிரான்சில் மறைந்தவர்களுக்கு மரியாதை அளித்து கடைபிடிக்கப்பட்டு வரும் நாளாக அமைந்துள்ளது. பிரான்சில் நவம்பர் 1 துஷோ வங்கி விடுமுறையாக வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் சேவைகள் மூடப்பட்டிருக்கும் நாளாக நவம்பர் 1 திகழ்கின்றது. இந்த நாளில் மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை நினைவு கூர்ந்து ஃபெத்து மோ அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளில் கல்லறைகளுக்கு சென்று மறைந்தவர்களை நினைவு கூர்கிறார்கள். உண்மையில் இந்த நாள் நவம்பர் 2 அமைந்திருப்பதாகவும் இன்னொரு தகவல் தெரிவிக்கின்றது. துச என்ற பெயர் தூலே சா என்பதன் சுருக்கமாகும். இது அனைத்து கிறிஸ்தவ புனிதர்களையும் கொண்டாடும் கத்தோலிக்க விடுமுறையாகவும் உள்ளது. இந்த நாள் புனிதர்களை கொண்டாடுவதை விட இறந்தவர்களை நினைவு கூர்வதுடன் பரவலாக தொடர்புடையதாக இருக்கின்றது. கத்தோலிக்கர்கள் தேவாலய சேவையில் கலந்து கொள்வதன் மூலம் இந்த நாளை அனுஷ்டித்து வருகின்றார்கள். ஸ்பெயின் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் 200 மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். பலர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்பெயினில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அங்கிருந்து வெளியாகும் செய்திகள் கூறுகின்றன. ஸ்பெயினின் தென்கிழக்கில் வெள்ளப்பெருக்கு 3 பின்னர் அது ஏற்பட்டு 3 பின்னர் தீயணைப்பு வீரர்கள் பாதிக்கப்பட்டவர்களை தேடி வருகின்றார்கள். இதுவரையில் 205 பேர் இறந்திருப்பதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இராணுவத்தினர், தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர், மீட்பு பணியாளர்கள் என 2200 பேர் வரை தேடுதல் மீட்பு பணிகளில் ஈடுபடுகின்றார்கள். ஸ்பெயினில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் பணியில் பிரெஞ்சு தீயணைப்பு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். பிரெஞ்சு பேரிடர் நிவாரணக் குழு GSCF 4 உதவிகளையும் 5 பிரெஞ்சு தீயணைப்பு குழுக்களையும் வலோன்ஸ் என்ற பகுதிக்கு அனுப்பி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் புவாசியே நகரில் வியாழக்கிழமை மாலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த துப்பாக்கிச் சூடு பெரும் சண்டையாக மாற்றமடைந்துள்ளது. இதில் இளவயதினர் உட்பட 5 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். துப்பாக்கிச் சூட்டில் ஆரம்பித்த இந்த சம்பவமானது பல 100 பேர் சம்பந்தப்பட்ட பெரும் சண்டையாகவும் மாறியிருக்கின்றது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 5 பேர் படுகாயம் அடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. 600 பேர் வரையில் பெரும் மோதலில் ஈடுபட்டமை என்பது போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்றது என்று பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ தெரிவித்துள்ளார். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால்
பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது, அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம், இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT கேஷ் அண்ட் கேரி, லா ஷபெல். தாயின் நண்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். அல்ஜீரிய நாட்டின் தேசிய ஹீரோ லர்பி பென் மகிதியை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் அங்கீகரித்துள்ளார். அல்ஜீரிய தேசிய ஹீரோவான லர்பி பென் மகி 1957 பிரெஞ்சு இராணுவத்தால் கொல்லப்பட்டார். அல்ஜீரிய போருக்கு வழிவகுத்த 1954 நவம்பர் 1 எழுச்சியின் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை அன்று எமானுவேல் மேக்ரோன் வெளியிட்ட ஓர் அறிக்கையில், அல்ஜீரிய புரட்சி தலைவர் லர்பி பென் மகிதி 1957 கைது செய்யப்பட்ட பின்னர் பிரெஞ்சு படையினரால் கொல்லப்பட்டார் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். இதனை வெள்ளிக்கிழமை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் அரண்மனை எலிசே தெரிவித்திருக்கிறது. பிரான்ஸ் அல்ஜீரியாவில் 100 ஆண்டுக்கும் மேலான காலனித்துவத்தை கொண்டிருந்தது. 2 நாடுகளுக்கும் இடையேயான 1954 முதல் 1962 வரையான சுதந்திர போர் இருதரப்பிலும் ஆழமான வடுக்களை விட்டுச் சென்றிருக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் பிரெஞ்சு ஏகாதிபத்தியம் மன்னிப்பு கோருவதுடன் மேக்ரோன் நல்லிணக்கத்தை நோக்கி பல செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் புனிதர்களின் தினம் நவம்பர் 9, 70 ஆண்டுகளுக்கு முன்பு அல்ஜீரிய போரின் தொடக்கத்தையும் அது நினைவுபடுத்தியிருக்கிறது. 2017 ஆட்சிக்கு வந்ததில் இருந்து மேக்ரோன் அல்ஜீரியாவுடன் அமைதியான போக்கையே கையாண்டு வருகின்றார். போருக்கு வழிவகுத்த பிரெஞ்சு ஆட்சிக்கு எதிராக ஆயுதமேந்திய கிளர்ச்சியை தொடங்கிய தேசிய விடுதலை முன்னணியின் FLN 6 நிறுவன உறுப்பினர்களில் பென் மகிதியும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1957 பிப்ரவரியில் கைது செய்யப்பட்ட பின்னர் பென் மகிதி தற்கொலைக்கு முயன்றதாகவும், மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பொழுது இறந்துவிட்டதாகவும் இன்னொரு தகவல் உத்தியோகபூர்வ பதிவில் அமைந்திருக்கின்றது. ஆனால் அவர் ஜெனரல் பால் அசாஸ்ரஸின் கட்டளையின் கீழ் படையினரால் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை உண்மை என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு பின்னர் அல்ஜீரிய மற்றும் பிரெஞ்சு குடிமக்கள் அல்ஜீரிய போரின் கதைகளை பகிர்ந்து கொள்கின்றார்கள். 2017 அப்போதைய குடியரசுத் தலைவர் வேட்பாளராக திகழ்ந்த எமானுவேல் மேக்ரோன் பிரெஞ்சு ஆக்கிரமிப்பை மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்று ஒழித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியரின் உடல்நிலை குறித்து பிரான்சின் ஊடகங்கள் ஏன் அமைதியாக இருக்கின்றன என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியர் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். 73 வயதான பிரான்சின் பிரதமர் மிஷேல் பேர்னியர் கடந்த வார இறுதியில் களத்தின் மேல் பகுதியில் ஏற்பட்ட காயத்திற்கு அறுவை சிகிச்சை ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றதாக அரசாங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பிரதமர் 2-3 நாட்கள் ஓய்வுக்கு பின்னர் மீண்டும் பணிக்கு திரும்பியிருக்கிறார். பிரான்சின் 2வது நிலையில் இருக்கின்ற அதிகாரி மற்றும் 5வது குடியரசின் மூத்த பிரதமர்
இவரது உடல்நிலை குறித்து பிரெஞ்சு ஊடகங்கள் இயல்பாகவே வாய் திறக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இப்பொழுது எழுந்திருக்கின்றது. குறிப்பாக பிரெஞ்சு ஊடகங்கள் பிரான்சின் இரண்டாம் நிலை அதிகாரியின் உடல்நிலை தொடர்பாக பேசவில்லை என லுமோன்ட் தெரிவித்துள்ளது. பிரான்சில் புகழ்பெற்ற பத்திரிகை இது. அறுவை சிகிச்சை தீங்கற்றதாக கருதப்பட்டதாகவும் சோதனை என்பது முடிவுகள் வரும் வாரங்களில் தெரிய வரும் என்று லூ ஃபிகாரோ என்ற மற்றொரு பத்திரிகை தெரிவித்துள்ளது. 2005-2009 ஆண்டுகளில் அப்பொழுது குடியரசுத் தலைவர்களாக திகழ்ந்த ஜாக் சிராக், நிக்கோலா சாக்கோசி ஆகிய இருவரும் குறைந்த ஊடக சலசலப்புடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் 40 ஆண்டுகளில் பணியாற்றிய பிரெஞ்சு பிரதமருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலேயர்கள் நாகரிகமாக பேசும் பொழுது வானிலை குறித்தும் பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் உடல்நிலை குறித்தும் பேசுவார்கள் என்பது இயல்பாக உள்ளது. ஆனால் அவர்களின் தலைவர்களின் உடல்நிலைக்கு வரும் பொழுது அவர்கள் குறிப்பிடத்தக்க வகையில் விவேகம் உள்ளவர்களாக திகழ்கின்றார்கள். அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மரியாதை காட்டுகின்றார்கள். பிரான்சின் தலைவர்கள் சுகாதார நிலைமைகளை பகிரங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் பதவியில் இருக்கும் பொழுது பெரிய நோய்களை வெளியிட மறுத்தும் இருக்கின்றார்கள். ஆகவே குடியரசுத் தலைவர்கள் ஜோஸ் பொம்பிட்டோ, புரான்சுவா மித்ரோ ஆகியோரின் இறுதி கட்ட நோய்கள் அவர்கள் பதவியில் இருந்த பொழுது கண்டறியப்பட்டாலும் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரின் விரல் அணுசக்தி பொத்தானில் இருக்கின்றபடியால் ஊடகங்களால் விவேகத்துடன் அமைதியாகவே அவை வைக்கப்பட்டிருந்தன. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றி சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு 1வது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ், 30 பிலிப்து ஜிரா பாரிஸ், 10 லாஷப்பல். பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ், 10 லாஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா, 87 ரொது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ், 18 மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ், அமெரிக்கா, ஜெர்மனி ஆகிய நாடுகள் மனித உரிமை வழக்கறிஞரையும் அவரது மனைவியையும் விடுவிக்குமாறு சீனாவை வலியுறுத்தி வருகின்றன. இந்த வாரம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சீன மனித உரிமை வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி ஆகியோரை விடுவிக்க குறிப்பிட்ட நாடுகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. செவ்வாய்க்கிழமை அன்று ஜுசுவில் உள்ள ஒரு நீதிமன்றம் வழக்கறிஞர் ஜுவென் செங்கிற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. அவரது மனைவி சூ யான் 1 வருடம் மற்றும் 9 மாதங்கள் அரச அதிகாரத்தை சீர்குலைக்க தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். இந்த தண்டனைகள் மனித உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்காக குரல் கொடுப்பவர்களை அமைதிப்படுத்த குறிப்பாக சீனாவின் தொடர்ச்சியான முயற்சிகளை நிரூபிக்கின்றன என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். யூ சு ஆகியோர் உடனடியாக நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம், ஜெர்மனி, பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகங்களும் அவர்களை விடுவிக்க வேண்டுகோள் விடுத்திருக்கின்றன.
2015 ஆண்டில் சீன அதிகாரிகள் நன்கு அறியப்பட்ட உரிமை பாதுகாவலர்களை கைது செய்ய தொடங்கிய பொழுது ஏனைய மனித உரிமை வழக்கறிஞர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் யு குரல் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லா ஷெபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷெபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லா ஷெபெல். தாயின் நண்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும்